ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஸ்டோலன் ஃப்ரம் த சபர்ப்ஸ். இது சிட்னி ஸ்வீனி நினச்ச ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் மூவி. அமெரிக்காவுக்கு நிறைய பொண்ணுங்க மறுமணம் மூலம் காண போகிறாங்க. இதுக்குள்ள காரணம் ஒரு கடத்தல் கேங் தான். நிறைய பொண்ணுங்களை கடத்தி ஹியூமன் டிராஃபிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய மாஃபியா ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹீனோட அம்மாவும் அந்த கடத்தல் கேங்கில் கடத்தப்படுறா. நம்ம ஹீனோட அம்மா நம்ம ஹீனு கண்டுபிடிச்சாங்களோ இல்லையா? இதுக்கு பின்னா இருக்கிற அந்த சிண்டிகேட் எப்படி போட்டது? இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் ஸ்டோலன் ஃப்ரம் தி சபர்ப்ஸ். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே ஒரு பீச்சில் காமிப்பாங்க. அங்கே பார்த்தா ஜானி ஒரு பையன் அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா கைவிடப்பட்ட ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழேயே சின்ன ஒரு கேப் இருக்கு. ஃபுல்லாக கார்ட்போர்டில் வச்சு யாரும் அடைச்சி வச்சிருக்காங்க. இவன் இடத்துக்கு போய் ஹலும் கூடு வைப்பான். பார்த்தா உள்ள ரெண்டு ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. இந்த அப்பா அம்மாவால் கைவிடப்பட்டு அனாதை இருப்பாங்களே, அந்த மாதிரி ரெண்டு அங்கே இருப்பாங்க. கைஸ், என்னை பார்த்து பயப்படாதீங்க, என் பேர் ஜானி, நான் ஒரு ஷெல்டர் அமைப்புலேருந்து வரேன். இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்களுக்காக உணவு ஷெல்டர் தந்துட்டுருக்கோம். நீங்கள் வேணால் எவ்வளோ வரீங்களா கேட்குறப்ப அந்த ரெண்டுக்கு ஒரு பயமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி அமெரிக்காவில் ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்கிறது குற்ற மாதிரி. அதனால் அந்த ஆளை பார்த்து, அம்மா நீங்கள் எதுலேருந்து வரீங்க? நீங்கள் இது சர்ச் அமைப்பாங்க கேட்குறப்ப, சேச்சே நாங்கள் சர்ச்லேருந்து வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். வேணால் பாருங்களேன், சாப்பிட என்ன வந்திருக்கேன். சாப்பிட்றேன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால் வெளியே வந்து சாப்பிட வாங்கி பாப்பா. ஆனால் அதை பார்த்து அந்த பையனை பயமாக இருக்கும். ஹே, அவன் கொடுத்தா நீ உடனே வாங்கி சாப்பிடுவியா? அதில் மேபி கலந்து காய்ப்புருக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வேணால் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த பையன் ஒரே கடிச்சு பார்ப்பான். பார்த்தா அந்த பையனுக்கு எதுவாகல. உடனே அந்த பொண்ணு சாப்பிட பிடுங்கி அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணு பசி இருக்கும். அந்த பொண்ணோட சாப்பிட்டு இருக்கிறப்ப, இங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட ஒரு ஷெல்டர் இருக்குது, நீங்கள் இப்போ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ரூமு சாப்பிடலாம் தருவோம். நீங்கள் போட்டு ஜாலியாக்கலாம்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு நம்பிக்கை இருக்காது. சொல்லப்போனால் ரெண்டு பேரும் பயந்தாங்க, அவ்வளோ தான் பார்ப்பாங்க. பட் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களை பத்திரம் பார்த்துக்கோம், எங்களோட வாங்கன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வருது. சரினா அந்த ரெண்டு பேரும் ஜானியோட சேர்ந்து அங்கேருந்து போகிற இருக்காங்க. சடனாக ரெண்டு பேர் வந்து அந்த ரெண்டு பேர் பிடிச்சிருவாங்க. வற்புறுத்தி வண்டியில் ஏற்றி அங்கேருந்து கடந்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ தெரியுது இவங்க ஒன்று ட்ரஸ்ட் அமைப்புலாம் கிடையாது, கடத்தல் கேங்கு. அந்த ரெண்டு பேரும் கடத்தி யார்கிட்ட விற்க போகிறாங்க? ஸோ அந்த ஜானு ரெண்டு பேரும் வண்டியில் ஏற்றி விட்டு அவனோட பீச்சில் உட்காந்துருப்பான். தென் ஒரு லேடி ஃபோன் பண்ணி, ஏமா இப்போ ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கேன், ரெண்டு ஹோம்லெஸ் பீப்புள் தான். பார்த்து பார்த்தா வச்சுக்கணும் சொல்கிறப்ப, என்னது ஹோம்லெஸ் பீப்புளா? ஏப்பா இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் நச்சுன்னு நல்ல பொண்ணுகளை வேணும், அப்படின்னா நல்லா சேல்ஸ் பண்ண முடியும். நல்ல ஆட்களை பாருன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஃபோன் வைக்கிறான். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு மாஃபியா கேங்கு. இந்த ஜானிங்கிறவன் ஒரு ஏஜென்ட் வேலை வைப்பான், சில ஆட்களை மைக்கி அந்த ஏஜென்ட் கொடுத்துருவான். அது போகிற பொண்ணு பேசுறதுல அந்த பொண்ணு பேர் மேலனா. இவ தான் அந்த கடத்தல் கேங்கு புரோக்கர் மாதிரி பொண்ணுங்களை கடத்தி பணக்கம் ரெண்டு ஊத்துருவா. இந்த வேலையை பார்த்துட்ருப்பா. கட் பண்ண அப்படியே கேத்தரின் ஒரு வைப்பாங்க. இவங்க தான் அந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். அவங்க பாட்டு காலை ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா இவங்களுக்கு 16 வயசு ஒரு பொண்ணு இருப்பா, அவதான் அம்மா சிட்னி ஸ்வீனி. அவங்களுக்கு அவங்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் சின்ன வயசுலேயே இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பார். அதனால் சிங்கிள் மதராக தான் அவங்க பொண்ணு வளர்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு செயினில் இருக்குது. ஹே அம்மா, இந்த செயின் என்ன புதுசாக இருக்குது? இதெல்லாம் கேட்டால், இல்லைம்மா அப்பா நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக பார்த்தது இல்லைல, அதுக்காக தான் ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா அவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்கும். சரி வான்னு சொல்லி ரெண்டு நோக்கம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்டு வைப்பா, அம்மா எனக்கு இப்போ 16 வயசு ஆயிடுச்சே, நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து வெளியே அவுட்டிங் போகிறதா இருக்கும், மேபி பசங்களோட டேட்டிங் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. பண்ணான்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவங்க சிரிப்பு வந்துட்டுருக்கு. என்னது டேட்டிங் பண்ண போறியா? இங்கே பாரு, நீ எந்த ஒரு பையனானா பாரு, அவன் லவ் பண்ணு. ஆனால் இந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு, நானும் அவனை பார்க்குறேன். பிடிச்சது நீ அவனே காரணம் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக அவங்க அம்மாவோட கேஷுவலாக முடிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃப்ரெண்டை பார்க்க போகிறதா இருக்கா? சரினா அவங்க அம்மாவும் நம்ம இன்னும் ட்ராப் பண்ணுறாங்க. சரி அம்மா பார்த்து பத்திரமாரு, அம்மா வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இவங்க அங்கேருந்து போகிறதா இருக்காங்க. நம்ம அம்மாவும் சரினா அவன் ஃப்ரெண்டும் அங்கேருந்து போகிறதா இருக்கா. பார்த்து அந்த இடத்துல ரெண்டு பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஜானிக்கிறவன் நம்ம படத்தில் ஷார்ட்டில் பார்த்துருப்போம்ல அந்த பையன் தான். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு ரேட்டிங் பண்ண போகிறாங்க. அதுக்காக ரெண்டு பசங்களும் பார்க்க வந்திருப்பாங்க. இந்த அம்மா காரில் போயிட்டுக்கிறப்ப சைடு மரில் பார்ப்பாங்களா, பார்த்து அவங்க பொண்ணு ஏதோ ஒரு பையனை பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேர்ந்து அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணால் பார்த்தவன் ஃபோன் எடுக்க மாட்டா, அவன் அந்த பையனோட பேசல பிஸியாக இருந்துட்டுருப்பா. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வயசு பசங்க நல்லா பேசி பழகிறாங்களே, அவ போட்டு பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லி எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. பார்த்து அம்மா வந்து பசங்களோட பழகிட்டு இருக்கா. அதில் ஜானிங்கிற பையன் இருந்தால அவன் அம்மாவோட ஃப்ரெண்டாக கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இது இப்போ ரெண்டாவதை பார்த்தா ஆடன் ஒரு பையன் இருப்பான், அவன் தான் மீனோட பேசிட்டு இருப்பான். இப்போ 4 பேர் சேர்ந்து ஜாலியாக பீச்சுக்கு போவாங்க. அப்போ அந்த ஜானி இருக்கல, அவன் கூட இருக்கிற அம்மா ஃப்ரெண்டுக்கு சரக்கு தருவான். அவளுக்கு பார்த்தா சரக்கில் குடிச்சிட்டு இருக்கா. நீனு சரக்கு தரப்ப, சாரிங்க இதெல்லாம் குடிக்க மாட்டேன் வேணாம் சொல்கிறப்ப இதை பார்த்து ஆடம் கச்சரியமாக இருக்கும். ஓ சரக்கு அடிக்கிற பழக்கம் கிடையாதா? சரிவா நம்ம போய் காத்துவோங்கன்னு சொல்லி அம்மா கூட்டாங்க போகிறா இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பையன் இருமிட்டே இருப்பான். ஆக்சுவலாக காஸ்டமாக இருக்கும், அதுக்காக இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். தென் அம்மாவோட ஜாலியாக போயிட்டு இருக்கான். சொல்லப்போனால் அம்மாவுக்கு அந்த ஆடம் பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க.
கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோட அம்மா காமிப்பாங்க. அவங்க பார்த்தா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அளவு வைப்பாங்க. அதுக்காக காலை வேலைக்கு போகிறப்ப அவங்க சைட் ஹீட்டர் பார்த்தா ஒரு கரண்ட் கம்பி இருக்கு, அதில் ஒரு பொண்ணு காண போன மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கும். பெருசாக கண்டுக்காம இவங்க மட்டும் வேலைக்கு போயிடுவாங்க. பார்த்தா இவங்ககிட்ட புதுசாக லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை எப்படி எப்படிலாம் விற்கலாம் அது சேல்ஸ் பண்ணலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கேத்தன் நம்ம பாச பார்த்து, பாஸ் நான் வரவுள்ள ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஒரு பொண்ணு காண போன மிஸ்ஸிங் போஸ்டர் இருந்துச்சு. அவள் இந்தியரே போனால் கேட்குறப்ப, சேச்சா இந்தியரே ஒரு கைப்பு இல்லை, இந்த காலத்து பொண்ணுகளே இந்த மாதிரி தான், அப்பா அம்மா பேச்சு கேட்காம டக்கு வச்சு வாழ்க்கை ஆசை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதை ஒரு பையனை இழுத்து கூட்டு போய் அவ்வளோ காண போயிருவா, அப்பா அம்மா தான் மிஸ்ஸிங் போஸ்டர் வச்சுட்டு ஊர்ல தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீ கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கேத்தன் நட்ட கஷ்டமாக இருக்கும். சரி நான் அவப்பாட்ட வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறா இருக்கா. அப்போ அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் பார்த்து, சரி இது எதுக்கு இங்கே இருக்குது, பிரித்து போட்டுருவோன்னு அந்த போஸ்டர் கிளிக்க போயிட்டு போகலாம். கரெக்டாக அப்பன் பார்த்து அவங்க ரெடி வருவாங்க. ஏமா எதுக்கு அந்த போஸ்டர் கிளிக்கிற, உனக்கு அந்த பொண்ணு யார் திரும்ப கேட்குறப்ப தெரியாதே, ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரும் கேட்குறப்ப நானா, என்னோடய பேர் ஆனா, நான் சேஃப்டி ஏஜென்ட், இந்த ஊர் நிறைய பேர் காண போகிறாங்களே அந்த கேஸில் நான் தான் பார்த்துக்கிறேன், இதே விஷயங்கள்னு சொல்லி விஷயங்களும் கொடுப்பாங்களா, இதை பார்த்து நம்ம ஈனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாரிங்க தெரியாமல் அந்த போஸ்டர் எடுத்துட்டேன், மடிச்சிட்டுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க இந்த பொண்ணு காண போய் இப்போ சில வரங்களாச்சு, அது இந்த இடத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த பொண்ணு காணாமல் இருந்திருக்கா, இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பொண்ணை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கெல்லாம் பிடிக்க பிடிக்காது, சாரிங்க நான் பொண்ணை கூட போகணும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப, ஓ உங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்கா, சரி நாளைக்கு அந்த பொண்ணு காண போனாலும் காண போவா, அப்போ அந்த வழி தெரியும் சொல்லிட்டு அந்த ஆனங்கர் பொண்ணு கிளம்பி போயிடும். இதை பார்த்து கேத்தன் குழந்தை வரும், அவள் பாட்டு எதுவுமே கண்டுக்காமல் அவள் வீட்டுக்கு போயிடுவா. தென் நைட்டு அவங்க பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன அம்மா காலை 2 பசங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தியே, அந்த பசங்க யாரும் கேட்குறப்ப இதை பார்த்து எம்மா குழந்தது, என்னது 2 பசங்களா, அப்போ என்னது ஸ்பைப் பண்ணுறியா, என்னை வேவ் பார்க்குறேன் கேட்குறப்ப என்னது வேவ் பார்க்குறேன்னா, ஏண்டி உனக்கு கார் விட்டு இறங்கி போன 2 செகண்டு நீ இந்த பசங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், அது சைடு முறையில் பார்த்தேன் அவ்வளோதான், சரி அந்த பையன் யார், அவன் பேர் என்ன கேட்குறப்ப, அதுவா அவன் பேர் ஆடம், மற்றபடி இது தெரியாதுன்னு சொல்கிறப்ப என்னது தெரியாதா, இங்கே பாரு நம்ம ஒரு பையன்கிட்ட பழகிறோம்னா அவன் யார் எங்கேருந்து வரலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு பழகுன்னு சொல்கிறப்ப அம்மா நான் இப்போ தான் அந்த பையனை பார்த்துருக்கேன், இதுக்கப்புறம் தான் அந்த பையனை பார்த்து பேசி அவன் யாரும் தெரிஞ்சுக்க முடியும், என்கிட்ட கேள்வி கேட்காதுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நம்ம ஒருத்தர் பழகணும்னா சேஃப்டியை பார்த்து பழகணும், நான் உனக்காக தான் சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குழந்தை வருது, இங்கே பாருமா இதை பற்றி என்கிட்ட பேசாத நான் போய் படுத்துங்கன்னு சொல்லி லைட்டு சண்டை ஆரம்பிச்சிருது. அவளுக்கு கோஷ்டாக ரூம் போயிடுறா. கட் பண்ண இடத்துல காலையில் எங்கள் அம்மா காஃபி போட்டுருப்பாங்க, ஏம்மா எழுந்துட்டியா சீக்கிரம் பெட்லேருந்து எழுந்திரி, அம்மா காஃபி கொண்டு சொல்லிட்டு காஃபி போட்டுருப்பாங்களா, பட் உள்ளே பார்த்தா எம்மா ஆல்ரெடி என் கிளம்பிட்டு இருப்பா, முன்னாசல்லே போனால் எங்கே போகிற எது போகணும்னு கேட்பாங்களே, அதெல்லாம் அம்மா பார்க்க வேணாம், நைஸ் எங்கே எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி அவள் வீட்டு ஜன்னல் இருக்கும்ல அதோட ஏறி குச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஓடி போயிடுறா. இந்த பக்கம் நம்ம காஃபிலாம் போட்டு ஹேமா கதை தர உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப அது உள்ள ஆளே இல்லையே, இதனால் அந்த அம்மா வெறும் ரூமாக தான் பார்த்து பேசிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல கடுப்பாகி பூட்டோட சுள்ளு போய் பார்ப்பாங்க, பார்த்தா உள்ள அவங்க பொண்ணு ஏமா இருக்க மாட்டா, விண்டோ திறந்துருக்கு அடி பாவி இங்கே ஓடி போயிட்டியா, சரி ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க. பார்த்து இந்த பக்கம் ஏம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பா, கூட ஃப்ரெண்டு இருப்பா, ரெண்டு பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் வந்திருப்பாங்க, கரெக்டாக ஜானிகர் போயிருக்கல அவங்க வந்திருப்பான், அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவள் கழட்டுட்டு போயிட்டாலே நம்மகிட்ட தனியாக இருக்கும், அந்த ஆடம் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு இவள் ஆளு டென்ஷனில் இருப்பாளா, கரெக்டாக அப்போன்னு பார்த்து இவங்க அம்மாட்டேருந்து ஃபோனாக வந்துட்டுருக்கோம், அதை பார்த்து ஒரு குழந்தை வருது, நம்ம அம்மாவுக்கு ஒரு ஆள் இல்லை அவனோட ஃபோன் மட்டும் டச் பண்ணிகிட்டே இருக்குது, ஃபோனை கட் பண்ணிடுவோன்னு அவள் எடுக்க முடியல இருக்கா, பார்த்த கொண்டாட்டில் அந்த ஆடம்பர பையன் வந்துடுறான், ஏ பேபி மனுச்சிரு வரக்கு லேட் ஆயிடுச்சு சிறுவா சுற்றி பார்ப்போன்னு சொல்லி அந்த மாலை சுற்றி காமிச்சிட்ருக்கேன். தென் நான் மீனுக்காக ஜூஸ்லாம் வாங்கிதரான், அவ்வளோ அதை குடிச்சதுக்கப்புறம் ஹே என்னன்னு தெரில சடனாக மயக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்கிறப்ப அப்படியா என் கூட வானு தனி ரூம் கூட்டி போவான், பார்த்தா அந்த பொண்ணு மயக்கோடு கீழே வந்துடும், ஒன்று அந்த பொண்ணு பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துருவான், தென் வேகமாக பின்னா சொல்ல போய் அங்கே பார்த்தா வண்டி நின்றுருக்கோம், அந்த வண்டிக்குள்ளே மீனை போட்டுருவான், இவனை அந்த கடத்தில் இருக்கங்களே வேலை பார்க்குற ஒருத்தந்தான், ஒரு கட்டு பணத்தை கொடுத்து இந்த சொன்னலை முடிச்சுட்டேன் அடுத்து வேற ஒரு பொண்ணை பாருன்னு சொல்லி அங்கே மீன் ஊற்றிட்டு போயிடுவாங்க, இவனை அப்படியே அங்கே வந்துட்டு இருப்பான், பார்த்தா நம்ம மீன் ஃபோன் இருக்குல்ல இது கட்டி தேவைப்படாது தூக்கி போட்டுறோன்னு சொல்லி அவங்க உபத்துட்டு இருக்கோம், அதில் தூக்கி போட்டு அம்பாட்டு கிளப்பி போயிருவான். கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம மீனோட அம்மா காமிப்பாங்க, அவளுக்கு அவங்க பொண்ணு ஃபோன் எடுக்கல ஒரு கவலையாக இருக்கும், சரி அவள் ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குல்ல இப்போ எங்கே இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி ஃபோனை ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்தா ஒரு மாடில் தான் கடைசியாக ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்குது, சேர்ந்து அங்கே போகணுன்னு வேகமாக அங்கே போய் பார்க்குறாங்க, ஃபோன் அடிச்சு பார்த்தே இருந்தால் கடைசியில் குப்பத்தில் ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்குது, இதை பார்த்து நமக்கு பயமாயிரும், சொல்லப்போனால் அவங்க பொண்ணு இறந்து போயிட்டா குப்பத்தில் தான் நினச்சிக்கோங்க, குப்பத்தில் தேடி பார்த்தா உள்ள ஒரு ஃபோன் மட்டும் தான் இருக்கும், அதை பார்த்தவனுக்கு என்ன சொல்ல தெரில, உடனே வேகமாக போலீஸ் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நீ காலேருந்து என் பொண்ணு காணாமல் போயிட்டா கடைசியாக ஃபோன் குப்பத்தில் கிடச்சிச்சு நீ சீக்கிரம் நேரத்துக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ் அங்கே வருவாங்க, போலீஸ்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பா, இந்த மாதிரி நேற்று நைட்டு எனக்கே புதுசுனா சடம் வந்துச்சு அளவு கோச்சுட்டு காலையில் என்ன சொல்லாம் வீட்டு வந்துட்டா, நான் அப்போ வந்து எப்போனும் பார்க்கவே இல்லை, ட்ராக் பண்ணிங்க வந்து பார்த்தா குப்பத்தில் ஃபோன் இருக்குது, யாராவது கடத்தி கொண்டு போகிற பயமாக இருக்குது சார் ப்ளீஸ் இந்த கேஸை பாருங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ் கண்டுக்கிற மாதிரி தெரில, சொல்லப்போனால் அவங்க இந்த அம்மாவில் சந்தேகப்படுவாங்க, ஏன்னா அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோன் அட்டன் பண்ண வேலையில், ஆமாம் எதுக்கு
மீட்டிங் மூணு அட்டன் பண்ணாமல் வந்திருக்கா, மேபி அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம வந்திருக்கலாம், நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்கன்னு கடுப்பாகி ஃபோனை தூக்கி குப்பத்தில் போட்டிருக்கலாம், மேபி எங்கேயும் வெளியே போயிருப்பான்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு குழந்தை வருது. இங்கே பாருங்கள் சார், நான் சீரியஸாக பேசுகிறேன், எனக்கே எப்போ நீங்கள் காணாமல் போயிருப்பான் தோணுது, ப்ளீஸ் இந்த கேஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நாள் கேட்குறப்ப என்ன வேணால் பண்ண முடியும், அதை பற்றி சிசிடிவி கேமரா இருக்கும்ல அதான் பார்க்க முடியும், எப்படி நாளைக்கு ஆயிரம் சொல்கிறப்ப இந்தது நாளைக்கு ஆயிருமா, அதுக்குள்ளே பொண்ணுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுறது, சீக்கிரம் இந்த கேஸை பாருங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் மேடம் நாங்கள் முடிஞ்சளவு பார்க்குறோம், நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களே எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், மேபி அங்கே கூட போயிருக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்க்கலாம் கன்சனாக தெரில, சேர்ந்து ரொம்ப சோகமாக அவளோட வீட்டுக்கு வந்துடுவா, கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் மீன் அமைப்பாங்க, பார்த்தா அவளை வேனில் கடத்தி ஒரு உடன் கூட்டிட்டு இருப்பாங்க, ஒரு கராட்டை கேஸில் அடிச்சிக்கலாம் பார்க்குறப்ப அவள் கண்டுபிடிச்சு பார்த்துருப்பா, டே யாரா நீங்கள் எதுக்கு நீங்கள் கூட்டிட்டுருக்கீங்க, உடு உடு கத்தி பார்ப்பா அப்படி கேட்க மாட்டாங்க, அந்த பொண்ணை கேஸில் அடிச்சு வச்சுருவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு புரியுது, நம்ம பழகுன இந்த ஆடம்ங்கிறப்ப மோசம் பண்ணுவேன், கடைசியில் அம்மா சொல்லுறது கரெக்டாக போச்சு, அவன் பேச்சு கேட்டுக்கலாம்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருவா, பார்த்தா ஃப்ரெண்டுமே அங்கே தான் இருப்பா, கரெக்டாக அப்போதைக்கு அங்கே அந்த மெல்லாங்க லேடி வருவா, இவ்வளோ மாதிரி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-20 பொண்ணுங்க இருப்பாங்க, கேர்ள்ஸ் இதுக்கு அடுத்து உங்களால் இங்கேருந்து இங்கே வெளியே போக முடியாது, இது ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டு, இதுக்கு அடுத்து உங்கள் வீடு எல்லாமே இதுதான், இங்கே தான் நீங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறப்ப நம்மீன் உட்காந்து அங்கே அழக ஆரம்பிச்சிருவா, அப்புறம் எல்லாரையும் பார்த்து சரி இலக்கிற எத்தனை பொண்ணுங்க விரிஜின் பொண்ணுன்னு கேட்டுப்பாப்பா, பார்த்தா நம்ம கை தூக்குவா, அவளை மாதிரி 2-3 பொண்ணுங்க இருப்பாங்க, ஓ 3 பொண்ணுங்க இருக்கீங்களா, பரவாயில்ல நீங்கள் நல்லா எடுத்து தான் போவீங்க, சரி கொண்டாட ஃபோட்டோ ஷூட் நடக்கும், அதுக்காக ரெடியாகுன்னு சொல்லி அந்த ரெடி படம் திரும்பி போயிடும், இந்த பொண்ணுங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோம் எப்படி மாட்டிகிட்டு கொண்டு புரியாமல் இருக்குது, கட் பண்ண இந்த பக்கம் அந்த கேத்தனை வைப்பாங்க, அவள் சோம வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்ப்பா, ஒரு சிங்கிள் மதராக நம்ம போனால் நல்லா வளர்க்க மாட்டோம்னு அவங்க ஒரு கவலையாக இருக்குது, உடனே ஃப்ரெண்டு ஃபேமிலியாக ஃபோன் பண்ணி வைப்பாங்க, ஹலோ எம்மா அங்கே வந்தாளா, நீங்கள் எம்மா பார்த்தீங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுப்பாப்பா, ஆனால் யாருமே எம்மா பார்க்கவே இல்லை, இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும், கடைசியில் பார்த்தா ஒரு நம்பருந்து ஃபோன் வருது, எம்மா தான் ஃபோன் மாடல் நினச்சி ஓடி போய் ஃபோன் எடுத்தா அதை பார்த்து கம்பெனி காலு, மேடம் என் கடையில் ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்து பொருட்கள் வாங்குறேன் கேட்குறப்ப கடுப்பாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியல, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்டுப்பட்டாங்க, ஆனால் யாருமே உங்கள் பொண்ணு பார்க்கவே இல்லை, அப்போ தான் ஞாபகம் வருது படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆனால் ஒரு லேடி பார்த்துருப்பா, அவ கூட இந்த மாதிரி காணா போட பொண்ணு கண்டுச்சு தர சொல்லியிருப்பாள், உடனே ஓடி போய் அந்த விஷயங்கள் எடுத்து பார்ப்பா, அந்த ஆனாங்க லேடி ஃபோன் பண்ணுவா, மேடம் என்ன ஞாபகம் இருக்கா அன்னைக்கு கூட ஒரு போஸ்ட்டு கிழிச்ச பண்ணி திட்டு இருந்தீங்களே அந்த லேடி தான் நான், நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு மேடம், என் பொண்ணு நீ காணாமல் போயிட்டா எனக்கு ஒரு பயமாக இருக்குது, உங்களை பார்த்து பேசலாமல் கேட்குறப்ப இதை பார்த்து ஆனால் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அன்றைக்கி ஒரு கோபத்தை சொல்லியிருந்திருப்பா, மேபி நாளைக்கு கூட உங்கள் பொண்ணு காணாமல் போயிருப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி நடந்தோடனே லைட் ஆன் கோத்தமாக இருக்கும், சரி மேடம் என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, நீ ஸ்ட்ரெயிட்டாக வாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கிளம்பிட்டுருக்கா, கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களை அமைப்பாங்க, அந்த பொண்ணுங்களை செமினே கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான் இருப்பாங்க, பார்த்தா ஜானிமே அங்கே தான் இருக்கான், இது பார்த்து இன்னும் குழந்தை வருது, ஃபஸ்ட்டு நம்ம ஈனோட ஃப்ரெண்டை கூடுவாங்க, ஹே கேமரா இங்கே இருக்குல்ல ஒழுங்காக போய் நில்லு, ஃபோட்டோ எடுத்து கஸ்டமர் அனுப்புவோம், பணக்கார கஸ்டமர்லாம் பார்த்து வாங்குவாங்க, கரெக்டாக போஸ்ட் கொடுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா உண்மையாகவே ஜானி லவ் பண்ணா, ஹே ஜானி எதுக்கு நீங்கள் கூட்டி வந்த, ப்ளீஸ் என்னை மட்டும் இங்கே விட்டுரு, நீ தான் லவ் பண்ணியே, ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டு பாப்பா, அதனால கட்டுக்கமாக தெரில, இங்கே பாரு உன்னை லவ் பண்ணதே உனக்கு கூட்டி வரதுக்கு தான், மறுபடியும் நின்றுனு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கேட்கவே மாட்டா, உட்காந்து ஓனை ஒப்பரைச்சிட்டே இருப்பா, இதை பார்த்து ஜானி கடுப்பு வரும், டே இந்த பொண்ணை கவனிங்கன்னு சொல்கிறப்ப பார்த்து பல்க்கு ஒரு ஆள் வருவான், வந்து சம பஞ்சா அந்த பொண்ணு வயிற்றில் குத்துவானா, அந்த பொண்ணு கதி கலங்கி அங்கே அழக ஆரம்பிச்சிடும், மிச்ச பொண்ணுங்களை பார்த்து பார்த்தீங்களா உங்களுக்கு இதே நிலைமை தான், மரியாதையே நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து எதுவாகாது, நீங்கள் சேஃபாக இருக்கலாம்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு என்ன தெரில, பயந்து போய் எல்லா பொண்ணுங்களும் அழுட்டு போஸ்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் நைட் ஒரு கேஜில் படுக்க வச்சுருவாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாளா, அந்த பொண்ணு நம்ம பார்த்து பேசிட்டு இருப்பா, ஹே எப்படியா நம்ம இங்கே தப்பிச்சு போகணும், இங்கேயே மாட்டிகிட்டு இருந்தால் கடிப்பு நம்ம அடிமை மாதிரி தான், காலை ஃபுல்லாக இதுக்குள்ளே இங்கே இருக்க மாதிரி தான் இருக்கும், நம்ம எப்படியாவது இங்கே தப்பிக்கணும்னு சொல்லி நைட்டில் மீன் அழுதுட்டே இருப்பா, இதை பார்த்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் கேத்தனை வைப்பாங்க, அவள் அங்கேருந்து ஆனோட ஆஃபீஸ் போயிருப்பா, அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தா ஒரு மிப்பர் ஆச்சரியம், கிட்டத்தட்ட 100 கணக்கில் அவ்வளோ பொண்ணு காண போயிருப்பாங்க, எல்லா மிஸ்ஸிங் போஸ்ட்டும் அங்கே இருக்கும், இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் தான் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பா, இது ஒரு மிகப்பெரிய செக்ஸ் மாஃபியா, நிறைய பொண்ணுங்க பொண்ணுகிட்ட பேசி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கடத்தி இந்த மாஃபியில் ஊற்றுவாங்க, கடைசிக்கு அந்த பொண்ணுங்க ஒரு செக்ஸ் லேவாக தான் இருக்கணும், இந்த மாதிரி சில இல்லீகல் வெப்சைட்டில் ஆக்ஷன்லாம் போயிட்டுருக்கோம், பணக்காரங்க யாருக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த பொண்ணுங்க வாங்கிக்குவாங்க, ஒரு ஒரு மாதம் வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்துருவாங்க, சில பேர் லைஃப் டைம் வேணா கூட இந்த பொண்ணு வாங்கிக்குவாங்க, இந்த மாதிரி அந்த மாஃபியா ரன் ஆகிட்டுருக்குனு சொல்கிறப்ப இதை பார்த்து கேத்தின் குழந்தை வருது, என்னது இந்த மாதிரி வெப்சைட் இருக்கா, இதே போலீஸ் கண்டுக்காமல் கேட்குறப்ப இங்கே பாரு போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் பாதிப்பட்ட பொண்ணே கிடையாது, இவங்கெல்லாம் பிராத்தல் பண்ணுற பொண்ணுங்க, இதெல்லாம் விருப்பப்பட்டு பண்ணுறதா போலீஸ் நினச்சிருக்காங்க, அதனால் போலீஸ் இந்த கேஸை பெருசாக எடுத்துக்காது, நம்ம தான் பார்க்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கேத்தின் குழந்தை வருது, ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த வெப்சைட்லேயே இவங்க பொண்ணு ஃபோட்டோ வரவே இல்லை, மேபி வேற எங்கே இருக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் நோட்ஸ் விட ஆரம்பிக்கிறாங்க, ஊர் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் சேர்ந்து நோட்ஸை கொடுத்துட்டு இருப்பாங்க, தென் போலீஸை பார்த்து சார் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, என் பொண்ணை கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இந்த கேஸ் என்ன தான் போயிட்டுன்னு கேட்குறப்ப மேடம்
ஒரு ஃபுட்டேஜ் மாட்டுச்சு. நீங்களும் அதை பாருங்கன்னு சொல்லி அந்த மால் ஃபுட்டேஜ் இருக்குங்கள அது போட்டு வைப்பாங்க. பார்த்தா எம்மா அந்த மாலுக்கு போயிருந்திருப்பா, அப்போ அந்த ஆடவங்கிற பையனை பார்த்துருப்பால, அவனும் ட்ரிங்க்ஸில் எதாவது கலந்து கொடுத்து அந்த பொண்ணை மயக்க மாக்கிருப்பாள். இதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சார், இந்த பையனை பற்றி எப்போன்னு சொல்லியிருக்கா, இந்த பையன் வர இடம் உடனே மற்ற எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து போலீஸ் என்ன தெரியல. சரி சார், இந்த கேஸுக்கு நாங்களே பார்த்துக்குறோம், நாங்கள் போய் இந்த பையனை பிடிக்கிறோன்னு சொல்லி அந்த மால் ஏறிக்கு போவாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த பையன் எங்கேயாவது இருப்பான், நம்ம பொண்ணை ஏமாற்றுற மாதிரி வேறு ஏதாவது பொண்ணு ஏமாற்ற பார்ப்பான், அவனை தெரியணும்னு சொல்லிட்டு அந்த மால் ஃபுல்லாக பார்த்தே இருப்பாங்க. பார்த்து அவங்க நினச்ச மாதிரி அந்த இடம் அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். ஆனால் நம்ம மீனை பார்த்து இங்கே பாருங்க அமைதியாக இருங்க, அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அப்புறம் தெரிய வரும்னு சொல்லி அந்த இடம் ஃபாலோ பண்ணி போவாங்க. பார்த்தா அந்த இடம் இப்போ ஒரு பொண்ணை பழகிட்டு இருப்பான், கூடவே ஜானி அங்கே தான் இருப்பான். வழக்கம் போல் இன்னும் ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து அந்த பொண்ணுங்களை மயக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கேத்தின் குழந்த வரும், நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, நான் அப்போ ஒன்று பார்க்குறேன்னு சொல்லி ஆடம் பிடிச்சிருவா. டே, என் பொண்ணு ஏமாங்கடா, என் பொண்ணு எங்கன்னு கேட்குறப்ப என்னது எம்மாவா, எம்மா எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப டே நடிக்காதரா, உன்னை என் பொண்ணோட பார்த்துருக்கேன், எங்கெங்கன்னு கேட்குறப்ப இது ஜானி பார்த்துருவான். ஜானிக்கு இதை பார்த்து செம்மையாக கடுப்பாயிரும், போச்சு மாட்டிட்டேன் போலியே, நம்மளும் இங்கேருந்து நம்ம காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி ஜானிங்க ரிஸ்கே போயிடுவான். ஆடமுக்கு கிட்டத்தட்ட மாட்டிட்டு பயமாயிருச்சு. உடனே இந்த கேத்தன் தள்ளி விட்டு அவன் மட்டும் காட்டில் ஓடிக்கிட்டு இருப்பான். பட் அவனுக்கு ஆஸ்தமாக பரவாயில்ல இருக்கே, ஒரு காலத்துமான மூச்சு முட்டி ஆளையும் கீழ்ந்துருவான். உடனே இந்த கேத்தன் பின்னாடி ஓடி வந்து அவன் இனியில் பிடிங்க வச்சுக்குவா. டே மறதே என் பொண்ணு இருக்க சொல்கிறியா இல்லையா, இல்லை நீ இங்கே இருந்துருவேன் சொல்கிறப்ப இதை பார்க்குற அந்த பெண்ணு நினைச்சே தெரில, ஏன்னா இன்னும் இல்லாமல் கிட்டத்தட்ட சாகர அளவுக்கு போயிடுவான். வேற வழி இல்லாமல் கேத்தனை பார்த்து எங்கே எனக்கு அவங்க பொண்ணு எங்கே தெரியாது, இது கிட்டத்தட்ட மாஃபியா கேங் மாதிரி, அந்த கேங்குக்கு லீடராக எம்மான லேடி இருக்கா, நாங்கள் ஒரு ஆள் மட்டும் பிடிச்சி தருவோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற கேத்தனுக்கு ஆன கணிசனே தெரில. செம்ம கடப்பாக நின்றுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஜானி எங்கே வருவான். அவன் ஃபேஸ்லாம் மறைச்சிக்கிட்டு சரி இதுக்கு மேலே ஆடம் உயிரோட தான் நம்ம கேங்கே கட்டி கொடுத்துருவான், போட்டு தள்ளிடுவோன்னு கண்ணு போட்டு தள்ளிடுவான். இதை பார்க்குற கேத்தனுக்கு கணிசனே தெரில. செம்ம கடப்பாய் அவங்க திரும்ப வீட்டு போயிடுவாங்க. கற்பனை இந்த பக்கம் எம்மா காமிப்பாங்க, கடத்தின எல்லா பொண்ணுங்களையும் ஃபேஸ் பண்ண முடி அங்கேருந்து ப்ராசஸ்ன்னு கூட்டி போதா இருப்பாங்க. ஆனால் எம்மா மட்டும் அவன் தள்ளி விட்டு அங்கேருந்து போதா இருப்பா. பட் ஆட்கள்லாம் பிடிச்சி காய்ஸ் இவன் மட்டும் ஓர சொல்லிட்டு இருக்கா, இன்றைக்கி இவங்க கூட்டி போவேண்ணா, வேணா அடுத்த நாள் பார்த்துக்கலாம், மிச்ச பொண்ணுங்களை கூட்டி போவேன்னு சொல்லி எம்மா தவிர மற்ற பொண்ணுங்க கூட்டி போகிறாங்க. இந்த பக்கம் கேத்தின் போலீஸை பார்த்து கடைத்திட்டு இருக்கா, சார் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு அம்மாவை நான் தான் எப்படி தெரியிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் பொண்ணு எங்கே இருக்கா என்னென்னு தெரிய முடிக்குது, நீங்கள் என்ன அவளை பார்க்குறீங்கன்னு போலீஸை கண்டுபிடிச்சிட்டு விட்டுறா. இதை பார்த்து போலீஸுக்கு லைட் அவமானமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்கு போய் தன் பொண்ணு ஃபோட்டோ வந்திருக்கா, அவள் எங்கேயாவது இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து பொண்ணு ஃபோட்டோவில் இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இவ பொண்ணு ஃப்ரெண்டு அங்கே இருப்பா, ஆனால் இவ பொண்ணு ஃப்ரெண்டு எப்பவுமே என் பொண்ணு இவ்வளோ ஒன்றா தான் இருப்பாங்க. பட் என் பொண்ணு ஃபோட்டோவில் இல்லைன்னு சொல்கிறப்ப மேபி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். சரி உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியும்ல, நம்ம ஒரு பணக்காரங்க மாதிரியே அந்த கேங்கில் போவோம், இந்த பொண்ணை வாங்குற மாதிரி பேசுறது நடத்துவோம், அப்படியே அம்மா கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போங்க, அது பார்க்க ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும், செக்யூரிட்டிக்காக அந்த கேங்கை சேர்ந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனாவும் கேத்தனை பார்த்து இங்கே பாருங்க சேஃப் உள்ள போங்க, இன்கேஸ் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வெளி கொண்டு வர பாருங்க, இந்தாங்க சேஃப்டிக்கு இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, யாரும் பார்க்காதவங்க விட்டுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஃபோன் மறைச்சி வச்சுக்குவா. அப்போ தான் கேத்தன் ஆனாவை பார்த்து அம்மா நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி பண்ணணும், உங்களுக்கு தான் ப்ராப்ளம் செய்கிறப்ப ஆமாம் நானும் அதுக்கு எங்களை பாதிப்பட்டவன் தான், ஒரு 10 வயசு இருக்கும், எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் எனக்கை விட்டுட்டாங்க, ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் ஹோம்லெஸ் பண்ண தான் வளர்ந்துட்டுருந்தேன், அப்போ தான் ஒரு நபர் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அந்த சாப்பாடை கொடுத்த உடனே நான் மயக்கமாக விழுந்துட்டேன், கண் முடிச்சு பார்த்தா இந்த கேங்குள்ள மாட்டியிருந்தேன், அதுலேருந்து நிறைய பேர் இந்த ரூட்டில் ரேப் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் ஒரு நரக வாழ்க்கை தான் வாழ்ந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அங்கே தப்பிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு, தப்பிச்சு இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்கேன், என்ன மாதிரி இந்த ஒரு பொண்ணு பாதிப்படப்பட நினச்சிட்டு இருந்தேன், பட் பார்த்து நிறைய பொண்ணு பாதிப்பட்டிருக்காங்க, இந்த பொண்ணுங்க நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கேத்தின் ஒரு மாதிரி இருக்கும், சேர்ந்து அவளை அப்படி மெதுவாக கண்டுக்காத மாதிரி அங்கே போயிட்டுருப்பா, அந்த ஆட்களுக்கு கேத்தனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும், மேடம் நீங்கள் யார், நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி ஏறி குறைங்கன்னு சொல்கிறப்ப சார் சார் நான் ஒரு லெஸ்பியனு, எனக்கு இந்த பசங்களாம் பிடிக்க பிடிக்காது, பொண்ணுங்க தான் பிடிக்கும், நான் ஆல்ரெடி உங்கள் வெப்சைட்டில் ஒரு பொண்ணு புக் பண்ணிட்டேன், வேணா பாருங்கன்னு சொல்கிறப்ப அப்படியா எது எதுக்கு செக் பண்ணிக்கலன்னு சொல்லி அவளை செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நல்ல வேலை அவள்கிட்ட ஒரு ஃபோனை பார்க்கல. சரி மேடம் நீங்கள் உள்ள போகலான்னு சொல்கிறப்ப அவள் உள்ளே போயிடுறா, ஆனால் லைட்டை எங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டு இருக்குது, இவ்வளோ போகிறப்ப ஒவ்வொருமா பார்க்குறா, பார்த்து நிறைய பொண்ணுங்க அங்கே இருப்பாங்க, எல்லா பொண்ணுங்களுமே ப்ரூட்டாக ரேப் பண்ணிகிட்ருப்பாங்க, இதை பார்த்தது ரொம்ப அர்த்தமாக இருக்குது, இந்நேரம் நம்ம பொண்ணு இங்கே இருப்பா, அவள் இந்த மாதிரி பாதிப்படப்பானுன்னு சொல்லி அந்த ரூம் போய் பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஈனோட ஃப்ரெண்டு அங்கே இருப்பா, பட் வரப்போ அவளுக்கு மயக்கம் வந்து கொடுத்துப்பாங்க போல, ஒரு மாதிரி போதில் இருப்பா, உடனே அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து ஆனாக்கு அனுப்பிடுவா, ஆனாக்கு அதை பார்த்து ஷாக் ஆயிரும், உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி சார் சீக்கிரம் இங்கே வாங்க, அந்த பொண்ணுங்க எங்கேருந்து தெரிஞ்சு போச்சு, நீ சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ் அங்கே வேகமாக வந்துருப்பாங்க. இந்த பக்கம் கேதில் அந்த பொண்ணை பார்த்து ஹே நீ எம்மாவோட ஃப்ரெண்டு தானே, என் பொண்ணு எம்மா இப்போ எங்கே இருக்கா, உன் கூட இருக்கலாம் கேட்குறப்ப அந்த பொண்ணோட பேச முடியல, எனக்கு எதுவுமே தெரில, எனக்கு எதுவுமே ஞாபகம் சொல்லிட்டு இருப்பா, இதை பார்க்கல என்ன சொல்லி தெரில, சரி நீ என் கூட வா, உன்னைங்கிருந்து கூட்டி போகிறேன்னு நைஸாக அவளைங்கிருந்து கூட்டி போகிறதா பாப்பா, ஆனால் பார்த்து அந்த மொட்டை கவனிச்சிருவான், அந்த கேத்தர் மண்டல் அடித்து அவளை தான் அவளை மயக்க மக்கிடுவான், ரெண்டு பேரும் காரில் ஏற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க, இதை ஆனவ பார்த்துருவா, போச்சு கேத்தர் மாட்டிட்டா போலியே, நம்ம தான் தெரியாமல் ஃபாலோ பண்ண போகணும்னு சொல்லி அந்த காருக்கே தெரியாமல் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பா.
அது பார்த்து தனியாக ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த பொண்ணு அடைச்சிக்கிற குண்டு ஒன்று இருக்குது. கேத்தரின் கண்டுபிடிச்சு பார்த்தா அவளுக்கு கைக்கடி கண்டுபிடி வச்சுருக்காங்க. பார்த்தா முன்னாடி இந்த மலைலாங்க லேடி இருப்பா. ஓ, நீ தான் இந்த எம்மாங்கிற பொண்ணு அம்மாவா? இப்போ உன பற்றி விசாரிச்சு பார்த்தோம். உன் பொண்ணு தான் தேடி வந்தேன். உன் பொண்ணை பாருன்னு எம்மா காமிப்பாங்க. எம்மாவை பார்த்தோன்னே கேத்தரின் ஒரு மாதிரி ஆயிரும். ஹே ப்ளீஸ், என் பொண்ணை யார் திருப்பி கொடுத்துரு, உனக்கான காசு தானே வேணும். நான் காசு தரேன்னு சொல்கிறப்ப, ஓ காசு தருவியா, என்னோட எவ்வளோ தருவேன்? ஆக்சுவலி நீ பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா, உன் பொண்ணு விஜின் வளர்த்துருக்க. இந்த மாதிரி விஜின் பொண்ணுங்களுக்கு மார்க்கெட்டில் ரேட் அதிகம். நிறைய பணக்காரங்கெல்லாம் போட்டு போட்டு இந்த மாதிரி பொண்ணுகள் வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு பணக்காரங்க பொண்ணு வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாழ்க்கை வந்து இங்கே கூட்டி போகிறாங்கன்னு சொல்கிறப்ப, இது பார்க்குற கேத்தரின் கிடைச்சதே தெரில. ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டு பாப்பா, பட் கண்டுக்கிறமா தெரில. எம்மா கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க. இதை பார்த்து கேத்தரின் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பா. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு மொட்டை இருப்பான். அந்த மொட்டைக்கு கேத்தரின் மேலே கண்ணு இருக்கும். அவளை கட்டி போட்டு இருக்கிறப்ப அவன் மேலே கையை வச்சு தப்பாக நடந்துட்டு இருப்பான். இதை பார்த்து கேத்தரின் ஒரு ஐடியா வருது. இவனை வச்சு நம்ம இங்கே தப்புக்கணும்னு சொல்லி வேணுக்குன்னு அவளை ஒத்துழைக்கமாக பண்ணிட்டு இருப்பா. அவனோட நம்ம நக் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவன்ட்டு கண்ணாடி போட்டுருவா. அந்த மொட்டைட்டு கண்ணை பிடுங்கி வேகமாக ஓடிட்டு இருப்பா. தென் அந்த மெல்ல மேலே கண்ணை வச்சு, ஹே மரியாதையாக பொண்ணை கொடுத்துடி, இல்லைன்னு கொண்டு வந்து சொல்கிறப்ப மெல்ல கணசனே தெரில. வேணுக்குன்னு பொண்ணு தட்டி விடுறப்ப பார்த்து கண்ணு கிளி வந்துடும். இதே சான்ஸ்னு அவனை மீன் கொள்றதா இருப்பா. பட் கரெக்டாக பார்த்து எம்மா அந்த கண் எடுத்துருவா. அவன் அந்த கண் எடுத்து மெல்ல பிடித்துடுவா. இதை பார்த்து அந்த கேங்கில் கிராமங்களுக்கும் வந்துடும். திரும்ப எம்மா பிடிக்கலாம் பார்க்குறப்ப கரெக்டாக அப்போ தான் போலீஸ் வந்துடுது. ஆனால் எல்லா போலீஸையும் கூட்டி வந்துருப்பா. மொத்த போலீஸ் அங்கே வந்து அந்த கேங்கில் சண்டை விட்டுருப்பாங்க. ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி சண்டையாக போயிட்டுருக்கோம். கடைசியில் போலீஸ் மொத்த கேங்கையும் பிடிச்சிடும். எல்லா பொண்ணுகளையும் காப்பாற்றி சேஃபாக வந்து கூட்டி போவாங்க. எம்மாவுக்கும் உங்கள் அம்மா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சாரிம்மா, உன் பேச்சு கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அவங்க அம்மா அக்கப்பட எழுதிட்டு இருப்பா. இதோட ஸ்டோலன் ஃப்ரம் தி சப்புப்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த விடுக்க லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிஸ் கூட்டிச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான விழுந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.